ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா 1984 அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல் சொல்லலாம். இவர் ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம், எஸ்எஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஜேர்னலிஸ்ட்டு அண்டு கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜார்ஜ் ஆர்வல் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே மைண்டில் வர ஒரு விஷயம் என்னென்னா, இவரோட நோட்டபுள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் 1984, தி ரோட் டு த வீகன் பியர் அண்டு ஹோமேஜ் டு கேட்லோனியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட நோட்டபுள் ஒர்க்கு. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில், ஆனால் எஜுகேஷன் இங்கிலாண்டில். ஸோ ஆர்வல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலே இதை பற்றி லிட்டில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த ஜார்ஜ் ஆர்வல் எழுதின இந்த 1984 என்ன கதை அப்படின்னு விஷயம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேரக்டர் தான், சின்னதாக இருக்கும். அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா வின்ஸ்டன் ஸ்மித்து, அடுத்த ஜூலியா, அடுத்த ஓ பிரைன், அடுத்த பிக் பிரதர், அதுக்கப்புறம் மிஸ்டர் சாரிங்டன், அது மட்டும் இல்லாமல் சாய்ம் பேர்சன், எம்னுவல் கோல்டுஸ்டைன், இவ்வளோ தான் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சம்மரியை பார்க்கலாம், உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன அப்படிங்கிற விஷயம் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஆர்வலோட இந்த 1984 அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1984 காலகட்டத்தில் நம்ம ஜார்ஜ் ஆர்வல் வாழ்ந்த பீரியடு போல், ஸோ அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட்டு, ஓகேங்களா, அந்த வாழ்த்தில் எப்படி சொல்லலாம், இன்டெரக்டாக சொல்ல வரார் போல். இன்னும் தெளிவாக சொல்லலாம், ஜார்ஜ் ஆர்வல் எழுதின இந்த 1984 வின்ஸ்டன் அப்படிங்கிறவர் தான், வின்ஸ்டன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் ஹீரோ, புரோட்டகனிஸ்டாக இருக்கார். அவரை பற்றி தான் இங்கே சொல்ல வர்றாரு. அந்த வின்ஸ்டன் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 1984 காலகட்டத்தில் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிருக்கானா வின்ஸ்டன்னு. ஏன்னு பார்த்தா அந்த டைமில் லண்டனில், இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லண்டன் தெரியும்ல நம்மளுக்கு, அதுதான் அந்த லண்டனில் 1984 ரூலிங் கவர்மெண்ட் இருந்த ஒரு பார்ட்டி என்ன பண்ணுதுன்னா ரொம்பவே கொடுமைப்படுத்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது 1984 இருந்த ரூலிங் பார்ட்டி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடுமையாக மக்களை போட்டு வதச்சிதுன்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஃப்ரீடமாக இருக்க விடலை. இதெல்லாம் பார்த்து பார்த்து வின்ஸ்டன் ஹீரோ ஆஃப் த இந்த சம்மரியோட ஹீரோ வின்ஸ்டன் தானே, அவர் மனசு ரொம்பவே பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. இந்த கவர்மெண்ட்டு ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒடுக்குது இங்கே வாழ்கிற மக்களை, ரூலிங் பார்ட்டினால் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருனா வின்ஸ்டனும் என்ன பண்ணுறாருனா, ஹீரோ இந்த சம்மரியோட ஹீரோவான வின்ஸ்டனும் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வெறுக்கிறார் இந்த ரூலிங் பார்ட்டியை. ஏன்னா நிம்மதியாகவே மனுஷங்களை வாழ விடல, அந்த லண்டனில் இருக்கக்கூடிய மனிதர்களை நிம்மதியாகவே அந்த ஆளும் கட்சியினர் வாழ விடாமல் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கட்சியை, இந்த ரூலிங் பார்ட்டியை வெளி உலகத்துக்கு பிடித்த மாதிரி, லைக் பண்ணுற மாதிரி நடிக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே வின்ஸ்டனுக்கு இந்த ஆட்சியை இப்போ சுத்தமாக பிடிக்கல, ரொம்பவே அப்ரெஸ் பண்ணுது இந்த மக்களை அப்படிங்கிற மாதிரி 1984 நடந்த காலகட்டத்தில் இந்த ரூலிங் கவர்மெண்ட்டை பற்றி இந்த வின்ஸ்டன் அப்படிங்கிறவர் நினைக்கிறது போல் ஜார்ஜ் ஆர்வல் இந்த ஒர்க்கை எழுதுகிறார் 1984. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து வின்ஸ்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரி வாங்குறாரு. அந்த டைரியில் தன் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக டைரி வாங்குறாரு. அந்த டைரியை யாருக்கிட்ட வாங்குறாருனா ஒரு ஷாப்கீப்பர். அந்த ஷாப்கீப்பர் யார், ஒரு கடை வச்சுருக்கவர். அந்த கடை வச்சுருக்கவர் பேர் என்னென்னா மிஸ்டர் சாரிங்டன் அப்படிங்கிறவர். அவர்கிட்டேருந்து ஒரு டைரியை வாங்கி அந்த டைரியில் என்ன பண்ணுறாருனா தன்னோட மனசுக்குள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் அந்த டைரியில் எழுதுறாரு. ஆனால் எழுதும் போது பார்த்திங்கன்னா இன்னொரு சம்பவம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, வின்ஸ்டனை அந்த ரூலிங் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வின்ஸ்டனை அவருக்கே தெரியாமல், இன்னும் தெளிவாக சொன்னால் நம்ம ஹீரோ இந்த சம்மரியோட ஹீரோவான வின்ஸ்டனை அந்த ரூலிங் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வாட்ச் பண்ணுறாங்க. இவர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவான வின்ஸ்டனை ஒரு எப்படி சொன்னாங்கன்னா அவனை வேவு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சிட்டாங்க அந்த ரூலிங் பார்ட்டி. இவன் நடிக்கிறான் போல், இவன் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்போஸாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சி ஸ்பை வைக்கிறாங்க நம்ம ஹீரோவான வின்ஸ்டனுக்கு. எங்கெல்லாம் போகிறானோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டெலிஸ்கிரீன் மூலமாக இவனை பார்த்துட்டு இருக்காங்க வின்ஸ்டனை. ஸோ அந்த பார்ட்டியோட தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பிரதர்ஸ் அப்படிங்கிறத, பிக் பிரதர் அப்படிங்கிறவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ரூலிங் பார்ட்டியோட ஒரு லீடராக இருக்கார். அவர் பார்த்தினா எப்பயுமே நம்ம வின்ஸ்டனை, ஹீரோ ஆஃப் த இந்த சம்மரியா ஹீரோ இருக்கார்ல அந்த வின்ஸ்டனை
வாட்ச் பண்ணுறது தான் அந்த பிக் பிரதர்ஸோட ரூலிங் பார்ட்டி லீடரான பிக் பிரதர்ஸோட வேலையாக இருந்துச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் 1984 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன என்ன மாதிரி விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூலிங் கிளாஸ் பீப்புள் மட்டும்தான், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் நிறையாவே பவர் லக்ஸரி லைஃப் எல்லாமே லீட் பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. ஆனால் பவர் இல்லாத மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூலிங் பார்ட்டி ஆதரவாக இருக்கிற பீப்புளெலாம் நம்ம இந்த ரூலிங் இல்லாத பீப்புள் இருக்காங்களா அவங்கள போய் நிறையா விஷயம் அவங்கள்ட்டேருந்து பிடுங்கிப்பாங்களாம். அந்த பிடுங்குறதில் தடுத்தாங்கன்னா இந்த லோவர் கிளாஸில் இருக்காங்களே, லோவர் பார்ட்டியில் இருக்காங்களே அந்த லோவர் கிளாஸஸ் பீப்புளெலாம், அதிகாரத்தில் இல்லாத பீப்புள், அவங்க அப்படி போய் மீறி தடுத்தாங்கன்னா, நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்கன்னா அவங்க மேலே தேச விரோத சட்டத்தை போட்டு அவங்கள ஜெயிலில் அடைக்கிடுவாங்களாம். ஸோ ரூலிங் கிளாஸ் மட்டும்தான் ரொம்பவே ஆதிக்க சக்தி மட்டும்தான் ரொம்பவே நிலைநாட்டி இருந்துச்சு, மற்றபடி லோவராக இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜார்ஜ் ஆர்வல் இந்த 1984 சொல்கிறார். இதெல்லாம் பார்க்குற வின்ஸ்டனு ரொம்பவே மன குமரலில் ஒரு டைரி எழுதுகிறார், இந்த மாதிரி விஷயம்லாம் எழுதிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூலிங் பார்ட்டி எப்படிலாம் வெற்றி அடையும் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் நின்று மீனிங்லெஸ் வெற்றின்னு சொல்கிறாரு ஜார்ஜ் ஆர்வல் இந்த இடத்துல. அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்கும் வார் நடக்குதுன்னா அந்த வார் நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சிட்டிசன்ஸ்லாம் ஒன்றா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, நம்ம அந்த வாரை என்ன பண்ணணும்னா வாருக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேச உணர்வை மக்களுக்குள்ளே உணர்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வெறியேற்ற செய்து அந்த ரூலிங் கவர்மெண்ட்டே திருப்பியும் ஆட்சிக்கு வர வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த ரூலிங் கவர்மெண்ட் இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ராடுத்தனமும் பண்ணி பவரில் வந்துட்டுருக்கோம். ஸோ அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி மக்களை நம்ம கண்ட்ரிக்கு வார்லாம் வருது, அதனாட்டி நிறையா ப்ரொடக்ஷன்லாம் வேணும், நிறைய உற்பத்திகள் பொருள்லாம் தேவை, கோதுமையாக இருக்கலாம், உணவுப் பொருளாக இருக்கலாம், சில வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமா நிறைய ஹெல்ப்லாம் வாங்கிப்பாங்க. இருந்தாலும் லோவர் கிளாஸ்டேருந்து ஹெல்ப்லாம் ரூலிங் பார்ட்டி வாங்கிக்கும், இருந்தாலும் ரூலிங் பார்ட்டி இந்த லோவர் கிளாஸை மதிக்கவும் மதிக்காது, ரொம்பவே அப்ரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு தேசப்பற்றை மட்டும் அப்பப்போ கொண்டு வந்து என்ன பண்ணால் மக்களை சீண்டி எழுத்து ரூலிங் பார்ட்டி ரொம்பவே அனுபவிப்பாங்க, ஆனால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி 1984 இருக்குது இங்கிலாண்டில் அப்படிங்கிற மாதிரி ஜார்ஜ் ஆர்வல் இந்த எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வார்லாம் இந்த மக்கள் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இந்த வார் டைம்லலாம் இந்த கண்ட்ரி இந்த ரூலிங் லண்டனில் வார் நடந்தப்போ பார்த்திங்கன்னா, லண்டனில் வார்னு சொல்ல முடியுது, சில வார்லாம் நடந்துச்சு. அந்த வார் டைமில் இந்த லண்டன் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா உற்பத்தி பொருள்லாம் செய்கிறாங்க. உற்பத்தி செயல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஒரு வார் நடந்ததுனால. ஸோ அந்த ஒரு ரீசன்லையும் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் பெரிதாகவும் வார் நடந்ததுனால ரொம்பவும் அடிபட்டு போயிட்டாங்க. ரூலிங் கவர்மெண்ட்டாலும் அடிபட்டு போயிட்டாங்க 1984 டைமில். அதுக்கப்புறம் வின்ஸ்டன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த காலகட்டத்தில் 1984 வின்ஸ்டன் என்ன பண்ணுறா, ஒரு சாதாரண மேன் தான், ஆர்டினரி மேன் தான், அவனால் இந்த கவர்மெண்ட்டை அகென்ஸ்டாக ஒன்றும் பேச முடியல. அப்படி அகென்ஸ்டாக பேச முடியாத நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம வின்ஸ்டன் என்ன பண்ணுறானா ஒரு உமனை லவ் பண்ணுறாங்க. அந்த உமன் பேர் தான் ஜூலியா. அந்த உமனுக்கும் இவருக்கும் லவ் ஏற்படும் போது எங்கே சந்திக்கிறது, ஏன்னா லவ் அந்த கவர்மெண்ட் ரூலிங் பார்ட்டி அசெப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனாட்டி சீக்ரெட்டாக போய் லவ் பண்ணிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரி வாங்கினார்ல டைரி ஷாப்பு, மிஸ்டர் சாரிங்டன் ஷாப்பு, அந்த ஷாப்பில் சீக்ரெட்டாக சந்திச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் கவர்மெண்ட் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் ஓ பிரெயின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா இன்ட்ரடியூஸ் ஆகுது நம்ம வின்ஸ்டன் ஹீரோவுக்கு. ஆனால் ஓ பிரெயின் எப்படி இருப்பார்னா ரூலிங் பார்ட்டியோட ஒரு ஆதரவாளர் தான், இருந்தாலும் மறைமுகமாக இன்டெரக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச் பண்ண அனுப்பியிருப்பாங்க ஓ பிரெயினை வின்ஸ்டன்ட்டை. இது தெரியாமல் வின்ஸ்டன் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட காதல் மேட்டரை எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இருந்தாலும் மனசளவில் நான் வெளி உலகத்துக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓ பிரெயினும் என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அவனை நம்ப வைக்கிறதுக்காக சில புக்கெலாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் படிங்க, இந்த புக்கெலாம் படித்தா இந்த கவர்மெண்ட் ரொம்ப கேவலமான கவர்மெண்ட்டு, இது அடக்கணுன்னா பீப்புள் மக்கள் புரட்சி ஏற்படணும் அப்படிங்கிற விஷயம் இந்த புக்கில் இருக்குது, வாங்கி படிங்க, மக்கள் புரட்சி ஏற்படலைனா இந்த கவர்மெண்ட் அடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓ பிரெயினும் நிறையா இவன்ட்டு இது மாதிரி தத்துவத்தெல்லாம் சொல்லி கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தத்துவத்தெல்லாம் சொல்லி அவனை நம்ப வச்சு அவன்கிட்ட இருக்கிற விஷயங்கள்லாம் வின்ஸ்டன் லவ் பண்ணது இந்த கவர்மெண்ட்டை வெறுத்தது எல்லா விஷயத்தையும் போட்டு வாங்கிடுறான். போட்டு வாங்கினப்புறம் என்ன பண்ணுறான்னா ஓ பிரெயின் காட்டி கொடுத்துட்றான் கவர்மெண்ட்டில் போய், நான் காட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம வின்ஸ்டன்ட்டை போய் சொல்கிறான் இது மாதிரி நான் உன்னோட ஆள் கிடையாது, நான் கவர்மெண்ட் வச்ச ஸ்பை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பிரெயின் யார்கிட்ட சொல்கிறானா வின்ஸ்டன் ஹீரோட்ட சொல்கிறான். இது நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான் வின்ஸ்டன் நம்ம ஹீரோ. ஸோ அதனாட்டி இந்த வின்ஸ்டனை என்ன பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு ப்ரிசனில் வைக்கிறாங்க, ஜெயிலில் வைக்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னா அந்த ஜெயில் ஓஷனியா அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. அந்த டைமில் பார்க்கும்போது போ பிரெயின் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறான் வின்ஸ்டன்ட்டை, நான் வந்து ஸ்பை தான்ப்பா,
நான் ஆனால் ஸ்பையாக இருக்கனால தான் இன்றைக்கி ச லக்ஸரியாக நான் வாழ்ந்துட்டு நல்ல வசதியாக வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்டால் தான் இதுக்கு என்னால் அகேன்ஸ்டாக இருக்க முடியாது. நீ வேணால் சும்மா பேருக்காக தான் உன்ட்ட பழகணும் அப்படின்னு சொன்னே ஒன்றும் தகச்சு பண்ணிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஓ பிரைனு நம்ம வின்ஸ்டனை கூட்டிகிட்டு போய் ரூம் ஒரு மோசமான ஒரு இருட்டறையில் அடைக்கிறான். 101 அப்படிங்கிற ஒரு மோசமான இருட்டறையில் ஓ பிரைன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோவான வின்ஸ்டனாக கொண்டு போய் அடைக்கிறான். அடைக்கும் போது என்ன பண்ணுறான்னா நிறைய எலிகள்லாம் பிடிச்சிட்டு வந்து இவன் அவர் வின்ஸ்டனோட சிறையில் விடுறான். அவனை என்ன பண்ணான், அவன் ஃபேஸை குதறணும், அவனை தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரேட்லாம் நிறைய பிடிச்சிட்டு வரான். அந்த டைமில் வின்ஸ்டன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, நிறைய ரெக்யூஸ்லாம் வைக்கிறான். இது மாதிரி எனக்கு பண்ணுற ரைட்டு, எனக்கு பண்ண போகிற ரைட்டு, ஆனால் என் லவ்வருக்கும் இது மாதிரி செய்யாதீங்க, நான் இனிமேல் லவ்வே பண்ணல அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஓ பிரெயின் என்ன பண்ணுறான், அவனோட மனசில் இருந்த ஆசை ஃபுல்ஃபில் ஆகிடுது. என்னென்னா இந்த லவ்வை கலைக்கிறதா அவனோட மெயின் மோட்டிவ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பேசுகிறானா இவனை விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவாக தான் இந்த ஓ பிரெயின் இதெல்லாம் பண்ணான். அதுக்கேற்ற மாதிரி வின்ஸ்டனும் என்ன பண்ணுறான்னா, நான் லவ் இனிமேல் பண்ண மாட்டேன், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருந்திருவான். திருந்தினோடனே என்ன பண்ணுறான்னா, ஓ பிரெயின் இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பிரிசனை விட்டு இவன் வந்துடுறான். வந்தப்புறம் பார்த்திங்கன்னா வின்ஸ்டன் ஜூலியாவை மீட் பண்ணுறான், தன்னோட லவரை. ஆனால் இந்த வாட்டி ஜூலியா லவ் பண்ணும்போது ஒரு லவராக மீட் பண்ணல, என்மோ எப்படி சொல்லலாம், எதுவுமே நடக்காத போல் அவன் மீட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறான். அந்த ஜூலியாவும் வெறுத்து போயிடுறாங்க. நம்ம யார் மேலேனா வின்ஸ்டன் மேலே, என்னடா இப்படி லவ் பண்ணோம், ஆனால் இன்றைக்கி ஒரு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தோம் நம்ம லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜூலியா வெறுத்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் கதையை முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டியோட, இந்த பிக் பிரதர்ஸ் ஏற்படுத்தின இந்த பார்ட்டி இருக்காங்களா, ரூலிங் பார்ட்டி, அதோட ஸ்லோகன் ஒன்று இருக்கா. அந்த ஸ்லோகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இக்னோரன்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு. புறக்கணிக்கிறது தான் நம்மளோட மூலதனமே, நம்மளோட பலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகன்ஸ் வச்சுருப்பாங்களாம். இதில் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற விஷயம், ஸ்ட்ரென்த்துங்கிறது எதை குறிக்குதுன்னா பார்ட்டியை குறிக்குதான், இக்னோரன்ஸுங்கிறது பீப்புள் அப்படிங்கிற விஷயத்த குறிக்குதான். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் சொல்கிறாரு. ஃபைனலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்வல் இந்த ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு என்னென்னா, டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் ஹேஸ் ரிசல்ட் இன் கொலாப்ஸ் ஆஃப் மாரல் வேல்யூஸ். சில டெக்னாலஜிக்கல், இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் இதோட முடிச்சுக்கிறேன். இக்னோரன்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டி என்ன பண்ணுதுன்னா நிலைநாட்டுது. இதுதான் இந்த ஃபைனலாக இருக்குது. இதில் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பீப்புளை புறக்கணிக்கணும், புறக்கணிச்சுட்டு என்ன பண்ணால் பார்ட்டியை ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க 1984 இந்த ஸ்டோரியில். ஓகே யூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இது போல் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு.